முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை. தேசிய பட்டியலில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய பசில் திட்டம். அக்குரணை முஸ்லிம் பள்ளிவாசல் மீது குண்டு தாக்குதல் எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு ஆபத்தாக மாறும் கடும் வெப்பம், விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. முட்டை விற்பனைக்கு அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதித்துள்ளது. இந்த நிலையில் ஜாயல பிரதேசத்தில் சில வர்த்தக நிறுவனங்கள் முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன. ஜாயலம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாகவும், உரிமையாளருக்கிடையில் அடையாளம் காணப்பட்டால் மாத்திரமே சில கடைகளில் முட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஜாயல வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் மகுந்த கலுதேவ தெரிவித்துள்ளார். முட்டை விற்பனை செய்யக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை மீறி முட்டை விற்பனை செய்பவர்கள் மீது நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில், அவற்றை தவிர்க்கும் நோக்கில் சில வணிகர்கள் முட்டைகளை விற்பனை செய்வதில் முனைப்பு காட்டுவதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கிலோ கணக்கில் முட்டையை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களும் முன்னிலையில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்பொழுது மூன்றாக பிளவுபட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் குழுவும், முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் குழுவும் அதில் பிரதானமாக உள்ளதாகவும், மற்ற குழு ஜனாதிபதியுடன் பயணிப்பது பொருத்தமானது என்றும் அந்த குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது புசன் போயாவிற்கு முன்னர் மொட்டுக்கட்சியின் சிலர் எதிர்கட்சிக்கு செல்ல தயார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பசில் ராஜபக்ச தேசிய பட்டியலில் இருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வர தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் மொட்டுக்கட்சியினர் சிலர் எதிர்கட்சிக்கு செல்லும் திட்டம் உள்ளதாகவும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளமை தெரிவிக்கப்படுகிறது. அக்குரணை முஸ்லிம் பள்ளிவாசல் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான திட்டம் ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் அக்குரணை பள்ளிவாசலுக்கு அறிவித்துள்ளனர். இந்த தகவலை அடுத்து பாதுகாப்பை தாம் உறுதிப்படுத்துவதாகவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளதாக அக்குரணை பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் அக்குரணை மக்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என பள்ளிவாசல் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தமது கட்டளையை மீறி பயணிக்கும் வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தமக்கு அறிவித்துள்ளனர் என அக்குரணை பள்ளிவாசல் தலைவர் சட்டத்தரணி அஸ்மின் ஃபாரூக் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல் ஒன்று நடத்தப்படும் என தகவல் கிடைத்துள்ளதாக தமக்கு காவல்துறையினர் தலைமையகம் அறிவித்ததாக அலவத்துக்கோடு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பை அடுத்து அக்குரணை பகுதி மக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், முனராகலை மற்றும் ஹம்பாந்தொட்டை மாவட்டங்களிலும் வெப்பம் இன்றைய நாளில் அதிக மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் கடும் வெயிலை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சுகாதாரத்துறை மக்களுக்கு அறிவுறுத்துகிறது. இந்த நாட்களில் பல மாவட்டங்களில் வளிமண்டல வெப்பநிலை 32 முதல் 36 பாகை செல்சியஸ் வரை உள்ள போதிலும் மனித உடல் அதிக வெப்பநிலையை உணரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப குறியீட்டின்படி உடலால் உணரப்படும் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் இது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையாக கருதப்படுகிறது. இதேபோலே மேல் சப்ரகமுவ மத்திய, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை. தேசிய பட்டியலில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய பசில் திட்டம். அக்குரணை முஸ்லிம் பள்ளிவாசல் மீது குண்டு தாக்குதல் எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு ஆபத்தாக மாறும் கடும் வெப்பம், விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை.